இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியான லைக் டாக்ஸ் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா மனுஷங்களை நாயா மாத்திர ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ற லேபுக்குள்ள நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா அப்புறம் என்னப்பா மாட்டிக்கிட்டவ எப்படி வெளியில வந்தா இதான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது படத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல்லயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நாலஞ்சு பேரும் ஒண்ணா சேர்ந்து கடத்துறாங்க அப்படி கடத்தப்பட்ட பொண்ணு கண்மூழ்ச்சி பார்த்தா அவளோட கழுத்துல நாய் மாதிரி பெல்ட்டை போட்டு கட்டி அந்த பெல்ட்ட ஒரு சங்கிலியோட இணைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோனு கூட அப்ப அப்பவுல யார்டா நீங்க எதுக்குடா என்ன கடத்துறீங்கன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பாக்குறா பட் எந்த ரெஸ்பான்ஸும் வரல சரி சங்கிலியை பிச்சிட்டு தப்பிச்சலாமேன்னு பார்த்தா சங்கிலியும் பிக்க முடியல கழுத்துல இருக்கிற அந்த பெல்ட்டையும் கட்ட முடியல ஒருவேளை நம்மள மாதிரியே வேற யாரையாவது கடத்திட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அது மாதிரி யாரையும் கடத்திட்டு வரல அப்ப திடீர்னு டோருக்கு அந்த பக்கம் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமா நிப்பா அவனை பார்த்து செம்மையா பயன் தர்றா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையலை திரும்பி பார்த்தா அந்த பயல இப்ப காணும் இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாஸ்க் போட்டவங்க அந்த நாய்க்கெல்லாம் போடுவாங்க இல்லையா சாப்பாடு அந்த சாப்பாட ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹிரோனுக்கு முன்னாடி வச்சுட்டு போறாங்க அப்ப ஹிரோனு அவங்க கிட்ட டே நீங்க எல்லாம் யார்டா எதுக்குடா அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது நான் எங்க போறதுன்னு கேட்டா இவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே கால்வாய் மாதிரி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குது அதுல போய்க்கோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹிரோனு அவங்க கொடுத்த சாப்பாடு சாப்பிடலாமே சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்து பார்த்தா அந்த சாப்பாடு பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு அதனால இத சாப்பிடறதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தட்டை தனியா வச்சிடறான் இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு அப்படியே நைட் ஆயிடுது அப்ப மறுபடியும் அந்த மாஸ் போட்டவங்க இன்னொரு தட்டுல சாப்பாடா கொண்டு வராங்க அப்படி வந்துட்டு முன்னாடி வச்ச சாப்பாடே நம்ம ஹீரோயின் சாப்பிடல அப்படிங்கற விஷயம் தெரிஞ்சதுமே பேட் டாக் உனக்கு இனிமே சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த சாப்பாடே எடுத்துட்டு போயறாங்க ஆனா அப்படி சாப்பாடை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நேரம் போக போக நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா பசிக்குது அதனால அங்க உள்ள கேமரா பார்த்து கத்துறா டே எனக்கு செம்மையா பசிக்குதுரா அட்லீஸ்ட் நீங்க எடுத்துட்டு போன அந்த சாப்பாடையாவது மறுபடியும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லவும் அவங்க மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சம்பந்தப்பட்ட அந்த சாப்பாடை ரொம்ப தூரமா வச்சிடறாங்க அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கைய வச்சு ஏக்கி ஏக்கி அதை எடுக்கலாமே ட்ரை பண்றா முடியல அதுக்கு அப்புறம் காலை வச்சு ஏக்கி அப்படியே அந்த சாப்பாடை எடுத்துட்டு நாய் சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாடை இப்ப பசியில நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப திடீர்னு இவ அந்த ரூமுக்கு பக்கத்துலயே பாத்தீனா யாரோ பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்ப அவளும் கையில இருக்கிற அந்த தட்ட வச்சு அங்க இருக்கிற சவுர்ல தட்டி தட்டி அவங்க கிட்ட பேசலாமே ட்ரை பண்றா பட் இவளால முடியல அந்த இவ சாப்பிட்ட சாப்பாடுல ட்ரக்ஸ் கலந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே அப்படியே கிறங்கி விழுந்துறா அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஒருத்தவரா நம்ம ஹீரோயின்

அப்போ அவ கழுத்துல ஒரு காலர் இருக்கும் இல்லையா அந்த காலர்ல ரெட் கலர்ல லைட் எரியுது அது மட்டும் இல்ல அந்த காலரே அவளோட கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்குது பட் அந்த வலி வேதனை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்குள்ள வேலை கிட்ட வந்துட்டா வந்துட்டு இந்த வேலையை தொட்டா தொட்ட உடனே அவளுக்கு ஷாக் அடிக்குது ஏன்னா அந்த வேலையில கூட அந்த பயலுக்கு கரண்டை பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க போல இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பாக்குறா முன்னாடி இருந்த அதே இடத்துல தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க பட் இப்போ இவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யாரையோ கட்டி போட்ட மாதிரி சத்தம் கேட்குது கேக்குது அப்பவுள்ள யாராவது இருக்கீங்களா எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கத்தவும் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பையன் பேசுறான் அந்த பையன் அவனோட

அதுல ட்ரக்ஸ் கலந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அப்படி இருக்காது எனக்கு ரொம்ப பசிக்குது நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை ஞம்மு ஞம்னு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடறான் அப்ப அவங்களை டார்ச்சர் பண்ற அந்த மாஸ்க் போட்டவன் பாத்தீங்கன்னா அவங்களே பாத்துட்டு அவனை பார்த்து அந்த ஆடம் பையன் ரொம்ப பயப்படுறான் ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பயல பார்த்து துளி கூட பயப்பட மாட்டான் அந்த பயல பார்த்து பச்சை பச்சையா திட்டுறான் அப்ப காண்டான அந்த மாஸ்க் போட்டவன் பாத்தீங்கன்னா நேரம் அந்த ரூமுக்குள்ள வரான் வந்துட்டு திட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஷாக்கு சாப்பாட சாப்பிடாம இருக்கிற அந்த ஆடம் பையலுக்கு ஒரு ஷாக்கு அப்படியே ரெண்டு பேரும் வாங்கி போடுவாங்க இப்ப நடுராத்திரி நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க உள்ள டோருக்கு பின்னாடி இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறான் அவனை பார்த்துட்டு டே நீ எப்பறம் அந்த இடத்துக்கு வந்தன்னு சொல்லிட்டு இவன் வாயை எடுக்கல அதுக்கு முன்னாடி அந்த மாஸ் போட்ட பார்த்தீங்கன்னா அந்த பயல ஒரே அடி அடிச்சு அந்த பயலோட சோழிய முடிச்சு போறான் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் அழுத்தி ஹீரோயினோட கழுத்துல இருக்கிற அந்த பெல்ட்டை இருக்கிறான் அதனால ஹீரோயினும் வழி தாங்க முடியாம அப்படியே அன்கான்சியஸ் ஆக அடுத்த நாள் காலையில கண்ணு முழிச்சிட்டு ஐயோ இந்த பயலுக்கு ஆடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆடம் ஆடம்னு கத்திட்டு இருக்கா பட் அந்த பையலுக்கு எதுவும் ஆகல அவன் உயிரோட தான் இருக்கான் அது மட்டும் இல்லங்க நேத்து இவங்க ரெண்டு பத்தியுமே ஒரு ரெண்டு மூணு பிளாக் தண்ணி தானே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க பட் இப்ப ரெண்டு பத்தியுமே பக்கத்து பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோயின் பத்தின என்னோட கூட பிறந்த சொந்த அண்ணனே என்ன பேஸ் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா அதே மாதிரி இந்த ஆடமும் என்னோட அப்பனும் சரி கிடையாது அவன் ஒரு சைக்கோ சின்ன வயசுல என்ன அடி அடி நடிச்சு கையில கால எல்லாம் சூடு போட்டு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த பயலுக்கு மறுபடியும் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அந்த சாப்பாடை எடுத்து இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா போதை ஏறுது அந்த போதையில நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆனம் பைய கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிற மாதிரியான இலியூஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறா இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு பார்த்தா இந்த டைம் அந்த மாஸ்க் போட்டவங்க இவங்க ரெண்டு பேத்தையுமே இன்னும் நெருக்கமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் இவங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தாங்க புரியல இப்ப ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா அதனால அவங்க கிட்ட போயிட்டு அந்த பையல கிஸ் பண்ணலாமே பாக்குறப்போ இது அந்த மாஸ்க் போட்டவன் பார்த்துட்டே இருப்பான் அதை அந்த ஆடம் பைய பாத்துட்டு பயந்து இடத்துல போயிட்டு உட்காந்துப்பான் இதனால நம்ம ஹீரோயினுக்கு சம காண்டாயிடுது ஏண்டா நல்ல சான்ஸை கெடுத்து விட்டியாடனு சொல்லிட்டு அந்த மாஸ் போட்டவனை பச்சை பச்சையா திட்டுறா அப்ப அந்த பைய காண்டாயிட்டு ஒரு பட்டன் அழுத்த ஹீரோயினோட கழுத்துல உள்ள அந்த பெல்ட் இருக்குது அதனால அவன் அந்த வழியை தாங்கிக்க முடியாம அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடறா இப்ப அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த மாஸ் போட்டவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க அப்ப திடீர்னு அந்த ஆடம் பையன் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாவியை வச்சு இவனோட லாக்கையும் நம்ம ஹீரோயினோட லாக்கையும் ரிலீஸ் பண்றான் பண்ணிட்டு வாழ்ந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில பயிலான்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் தட்ட எடுத்து இந்த பயிலோட தலையில அடிச்சு இந்த பயில மட்டும் ஆகி போடுறாங்க என்னடான்னு பார்த்தா இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோயினும் இந்த மாஸ் போட்டவங்களோட கேங்ல ஒருத்தியா தான் இருக்கிற போல அப்ப அந்த இடத்துக்கு எரிக்கா ஜார்ஜ் சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க அப்ப அந்த எரிக்கா பொண்ணு எதுக்கடி தட்ட வச்சு அந்த பயிலோட தலையில அடிச்சேன்னு கேட்டா இல்ல அவன் தப்பிக்க பாப்பா அதுக்கப்புறம் அவனோட காலரை பிடிச்சி நெருக்குவீங்க ஒருவேளை அவன் செத்துட்டானா அதான் அவனோட தலையில அடிச்சு அவனை காப்பாத்துறேன்னு சொல்றான் அது மட்டும் கிடையாதுங்க மனுஷங்களை இது மாதிரி நாயா மாத்திர ஆராய்ச்சிக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான் அதனால என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டீங்களா கரெக்டா சாப்பாடு வர மாட்டேங்குது சாப்பாடுல ட்ரக்ஸ் எல்லாம் வேற கலக்குறீங்க ட்ரக்ஸா ட்ரக்ஸ் எல்லாம் நாங்க கலக்கறதே கிடையாதுன்னு இந்த ஜார்ஜ் பைய அந்த பெல்ட்டை அடிக்கிறான் அதுக்கப்புறம் உன எதுக்காக நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற பேசாம நீ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மனுஷங்களை நாயா மாத்திர ஆராய்ச்சியை நீயும் பண்ணலாமேன்னு கேட்டா அதெல்லாம் என்னால முடியாது நான் மறுபடியும் ஆடம் கிட்டே திரும்ப போறேன்னு சொல்றப்போ எதுக்கு நீ மறுபடியும் அந்த ஆனம் கிட்டே திரும்ப போகணும்னு நினைக்கிற எதுக்காக அவன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜார்ஜ் பையன் கேட்குறப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்த இந்த லேபோட ஹெட்டு பேசுகிறாங்க பண்ணிட்டு ஆராய்ச்சியெல்லாம் எப்படி போய்ட்டு இருக்கு திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஆஃப் ஆச்சு அது எதனாலனு கேட்டால் இல்லை மேடம் திடீர்னு இந்த லேபில் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அதான் அந்த இடத்துல உள்ள கரண்ட் கட்ட ஆயிடுச்சு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்ப இந்த ஹெட் அந்த ஆராய்ச்சி ஒருவேளை தப்பா போச்சு அப்படின்னா அந்த ஆராய்ச்சியை நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்றப்போ இந்த ஜார்ஜ் பைய ஐயோ மேடம் அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த பையன் ஃபோனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த எரிக்காவும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோயின் எரிக்கா கிட்ட நாங்க சாப்பிடுற சாப்பாடுல நீங்க என்னத்த கலக்குறீங்க அதை சாப்பிட்டதுமே எனக்கு போதை ஏறுது எனக்கு வித்தியாச வித்தியாசமான கடவுள் எல்லாம் வருதுன்னு சொன்னா இந்த எரிக்காவும் அந்த சாப்பாடுல நாங்க எதையும் கலக்கறது கிடையாது நாங்க சாதாரணமான சாப்பாடு தான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறோம் சொல்றா அப்ப ஹீரோயினும் இதை பாரு எரிக்கா இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பொண்ணுனா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னாலும் நீ தான் அதனால கடைசி வரைக்கும் நீ எனக்கு வேணும் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லவும் நீ பயப்படாத கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த எரிக்காவை அந்த இடத்த விட்டு கிளம்புறா அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆணம் பைலயுமே பார்த்தينا நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துலயே வந்து கட்டி போட்டுறாங்க انا அந்த பைய கண்ண மூடிக்க மாட்டறான் மயக்கத்திலே கிடக்குறான் அதனால அந்த பைய செத்து கேட்டு போயிட்டானோ அப்படி நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் பத்தின தண்ணி அந்த பைய மேல துப்புறா அதுக்கப்புறமா தாங்க அந்த பயலும் சுயநினைவுக்கே வரா வந்துட்டு மறுபடியும் நம்ம எப்படி இந்த இடத்துக்கே திரும்பி வந்தோம் நம்ம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிருக்கடமே ஆ ஞாபகம் வந்துருச்சு நீ தானே என்ன தட்டை வச்சு அடிச்ச ஹே என்ன பேசுற நான் எதுக்கு உன்னை தட்டை வச்சு அடிக்க போறேன் இல்ல ஏன் கைக்கு சாவி கிடைச்ச மாதிரியும் நம்ம ரெண்டு பேர்த்தோட சங்கிலியை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போற மாதிரியும் அப்ப என்னோட தலையில யாரோ தட்ட வச்சு அடிச்ச மாதிரியான விஷயம்லாம் நடந்த மாதிரியான எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறா அப்ப ஹிரினோ நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல தான் அந்த பயலக இடத்தையோ கலக்குறாங்க அப்படி தான் உனக்கும் இலியூஷன் வருது எனக்கும் வித்தியாச வித்தியாசமான இலியூஷன் எல்லாம் வருதுன்னு

பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டு வந்துட்டு என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நைசா அந்த பையன் அந்த இடத்த விட்ட கிளம்பிடுறான் பட் இந்த எரிக்காவுக்கு இந்த ஜார்ஜ் பைய தான் ஒரு டவுட் அதனால ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு ஒரு பயில கூட்டிகிட்டே இவளும் போறா அப்படி போனதும் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல நினைக்கிற மாஸ்க் போட்டவே ஹீரோயினோட கண்ணுக்கு ஒரு பேயா தான் தெரியுறா இதனால ஹீரோயினுக்கு சமயம் பயம் ஆயிடுது அப்படியே பைத்தியம் மாதிரி கத்துறா இது அந்த எரிக்கா பொண்ணு பார்த்துட்டு ஆஹா அந்த ஜார்ஜ் பைய தாண்டா ஏதோ ஒரு பெரிய சேட்டையா பண்றான்னு சொல்லிட்டு இவளை முன்னாடி கட்டி போட்டிருந்த அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இந்த ஆடம் பையிலையும் கட்டி போடுறா அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஜார்ஜ் பைய ஏதோ ஒரு தப்பு பண்றா அப்படிங்கிற விஷயத்த இந்த எரிக்கா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆராய்ச்சியை பண்ண சொன்ன அந்த ஹெட்டுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜ் பைய ரூமுக்கு வரா வந்து பார்த்தா கேமராஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்கு அண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோயினியும் அந்த ஆடமையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்ப அந்த பையனும் ஹே இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு கேட்டா டேய் ஜார்ஜ் நீ பண்ண சேட்டை எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு அதனால இங்க நடக்கிற விஷயத்த பத்தி நான் ஹெட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றா அப்ப ஜார்ஜோ அடி பாவி என்ன காரியம் பண்ணிட்டேன் அந்த பஜாரி மட்டும் இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஸ்டாப் பண்ணிடுவா அதுக்கப்புறம் நீயும் நானும் நடுத்தருவில் தாண்டி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ இவங்க பேசிட்டு இருந்த அந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு இந்த ஜார்ஜ் பயில புடிச்சு கண்ணா பண்ணா திட்டுறாங்க ஏன்டா உனே என்ன வேலை பாக்க சொன்னா என்ன வேலையை பாத்துட்டு இருக்க நீ சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்மியான போற ரெடியா இருன்னு சொல்லிட்டு இந்த லேடி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வர சொல்றாங்க அதனால அந்த எரிக்காவ பத்தினா நம்ம ஹீரோயினை தனியா ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு அவ டோர லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவா அதுக்கப்புறம் இந்த ஹெட் இருக்காங்க இல்லையா இவங்க கையில ஒரு ஊசி எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட அவ இப்பதாங்க தாங்க சுயநினைவுக்கு திரும்பி வரா போதா குறைக்கு இந்த அம்மா இந்த ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள வந்த நீயா வந்த ஏன் உன கட்டாயப்படுத்துறாங்களா இல்லாட்டி வேற ஏதாவது ரீசனுக்காக நீ உள்ள வந்தியா அண்ணா இந்த இடத்துக்குள்ள வரவங்களோட பேக்ரவுண்ட பத்தி நாங்க நல்லா அலசி ஆராய்ச்சி வச்சிருக்கோம் ஆனா உன்னோட பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்கிறப்போ நிறைய குழப்பம் இருக்கு அப்புறம் இந்த மேடம் அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அவன் கூட எதுக்கு நீ பேசுற பழகுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும் ஹீரோயின் பத்தினா பதிலே சொல்ல மாட்டா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா அப்படி சிரிச்சவ டக்குனு பாஞ்சி இந்த அம்மாவோட கழுத்து புடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடறா ஒருவேளை இந்த ரூம்ல அந்த சிசிடிவி கேமரா ஆன்ல இருந்தா கூட பரவாயில்ல யாராவது வந்து காப்பாத்துவாங்க பட் இந்த அம்மா தான் கேமரா ஆஃப் பண்ணிடுச்சு அதனால ஈஸியாவே நம்ம ஹீரோயின் அந்த லேடியை கொண்டு இந்த ரூம் ஓட்டியே ஃப்ரீசர் ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம்க்குள்ள குள்ள இந்த லேடியோட பிணத்தை கொண்டு போய் போட்டுட்டு அந்த ரூமோட டோரையும் லாக் பண்ணிடுறா இப்ப கட் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த ஜார்ஜுக்கும் எரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்ப சிசிடிவி கேமரா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ரெடி நான் ரெடின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து கத்திட்டு இருப்பா அதனால அவள இவங்க ரெண்டு பேரும் வெளியில கூட்டிட்டு வந்துட்டு ஆமா அவங்க கூட இருந்த சேர்ந்த லேடி அவங்கள காணோமே எங்க போயிட்டாங்கன்னு கேட்டா தெரியல என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணேன் அதெல்லாம் கேட்டுட்டு இப்பதான் கிளம்பி போனாங்க அப்படிங்கிறா சரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் அவங்க ஸ்டாப் பண்ண சொன்னாங்களான்னு கேட்டா சாச்சா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது வந்தாங்க பேசினாங்க கேட்டாங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கா கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சங்கிலியை கல்ற சாவி எனக்கு வேணும் அதை கொடுங்கிறா எதுக்குன்னு கேட்டா காரணம் எல்லாம் கேட்காத ப்ளீஸ் என்கிட்ட கொடுன்னு சொல்லவும் அந்த பொண்ணு வெள்ளந்தியா அந்த சாவி அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறா ஆனா இது மாதிரி என்னதான் நல்ல விதமா பேசினாலும் எரிக்காவுக்கு ஹீரோயின் மேல ஒரு டவுட் அதனால அவங்கள பார்க்க வந்த லேடி ஹெட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு போன் எடுக்கறா அப்ப ஜார்ஜ் வந்துட்டு போன் பண்ணிட்டு ஹே உனக்கு என்ன பைத்தியமா இப்பதான் அந்த ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்குது நீ மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் குழப்ப போறியா பேசாம இரு நடக்கறதெல்லாம் நல்லதுக்கு சொல்லிட்டு அந்த போன் அந்த பைய பிடிங்க ஹீரோ

நான் ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையன் எனக்கு அவ்வளவு உயிர் அவன் எங்க போனாலும் அவன் பின்னாடியே போவேன் அவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசிப்பேன் ஆனா நான் இது மாதிரி இவ்வளவு சின்சியரா லவ் பண்ற விஷயம் அந்த பயலுக்கு தெரியாது ஏன் அவன் என்ன திரும்பி கூட பார்த்தது கிடையாதுன்னு சொல்றான் அப்ப திடீர்னு இந்த பில்டிங்ல உள்ள பவர் கட் ஆகுது என்னடான்னு பார்த்தா இந்த எரிக்கா பொண்ணு பாத்தீங்கன்னா பவரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரீஸ் ரூமுக்குள்ள போலாமேனு பாக்குறான் போயிட்டு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள இந்த லேடி கொடூரமா செத்து போய் கிடப்பா அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கத்துறப்போ பின்னாடி அந்த ஜார்ஜ் வந்து அந்த பொண்ணோட வாயை போத்துறான் அப்ப ஹிரினும் ஆகா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த எரிக்கா கொடுத்த சாவி வச்சு லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோட லாக்கே ரிலீஸ் பண்ணி விடுறா அப்ப அவனும் உனக்கு எப்படி இந்த சாவி கிடைச்சதுன்னு கேட்டா அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல வா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா இருக்க கிட்ட இதை பாரு இந்த கொலை நான் பண்ணல லிசா தான் பண்ணிருப்பா எதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசிட்டு இருக்கான் ஆனா இருக்கா நம்பவே மாட்டா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இவ போன் எடுக்கிறப்போ அவ ஒரு மயக்க ஊசியை போட்டு இந்த இருக்காவ மட்டை ஆக்கிறான் அது மட்டும் இல்ல சிசிடிவி கேமராவில நம்ம ஹீரோ ஹீரோயினும் தப்பிச்சு போறத பாத்துட்டு எங்கடாவோட பாக்குறீங்கன்னு இந்த பையன் டேப்பை வச்சு அவங்க கழுத்துல உள்ள அந்த காலரை ஆக்டிவேட் பண்றான் அதனால ரெண்டு பேத்தோட கழுத்தையுமே அந்த டேக் நெருக்க இவங்களால ஓட முடியல ஒரு இடத்துல அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கிடுறாங்க இப்ப கட் பண்ண ஒரு ரூம்ல எரிக்காவையும் நம்ம ஹீரோவையும் அந்த ஜார்ஜ் பைய கட்டி போட்டு வச்சிருக்கான் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணோட கழுத்துலயும் ஒரு காலரை மாட்டி விட்டுருக்கான் அப்ப ஹீரோவும் நீ எதுக்காக அங்க வந்து உட்காந்துருக்க நீ அவங்களோட ஆள் தானே ஒன்னதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஹீரோயினுக்கு என்னாச்சு அவளை என்ன பண்ணீங்கன்னு கேட்டா டேய் பைத்தியக்கார இவ்வளவு நாள் நல்ல மாதிரியே நடிச்சு உன்ன சமையல் ஏமாத்திருக்காடாவ நாங்க ஏதோ மனுஷங்களை நாயா மாத்துறதுக்கான ஆராய்ச்சியை தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த ஜார்ஜும் ஹீரோயினும் வேற ஏதோ ஒரு பிளான்ல தான் இந்த லேப்புக்குள்ள வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி

அப்படி தெரிஞ்சு தானே உன்ன ரொம்ப சிஞ்சேரா லவ் போட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இத கேட்டு ஹிரீன்னு பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி சிரிக்கிறா அதுக்கப்புறம் ஜார்ஜ் நம்ம ஹீரோயினை அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டுச்சிருந்தால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்ததுமே செம்மையா டென்ஷன் ஆயிடறான் பச்சை பச்சா திட்ட ஆரம்பிச்சிடுறான் அப்ப அந்த ஜார்ஜ் நம்ம ஹீரோயினோட கையில ஒரு டேப்பை கொடுத்து இந்த ரெண்டு பேத்துல யார் உனக்கு வேணும் யார் உனக்கு வேணும் அப்படிங்கிறத நீயே டிசைட் சொல்லவும் இவ கொஞ்சம் கூட யோசிக்காம எரிக்காவை கொல்றதுக்கான அந்த பட்டனை அழுதுடுறா ஆனா காலர் நெருக்கி துடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடம் பயன் ஏன்னா ஹீரோயின் எரிக்காவை தான் கொள்வா

ஜார்ஜ் பைய கூட தான் அப்படி இப்படிமா இருந்திருக்கா அப்ப ஹீரோயினும் ஜார்ஜ் கிட்ட டே நீ ஏன் என் கூட தப்பா நடந்துகிட்டாலும் எனக்கு ஆடம் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு உன் கூட இருந்த மாதிரி ஃபீல் ஆகலன்னு சொல்லவும் கடுப்புல அந்த பையன் ஆடம் பையல குருடா அது மட்டும் இல்ல மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட டேப் கொடுத்து அந்த பட்டன் அழுத்துன்னு சொல்லவும் இவ்வளவு அழுத்துறா அப்படி அழுத்துற உடனே பாத்தீங்கன்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே கழுத்து நெரிபட்டு மொத்த பேரும் ஒரே நேரத்துல பரலோகம் போய் சேர்ந்துறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் திட்டின்னு என்ன நினைச்சாலும் தெரியல டக்குனு அவ கழுத்துல உள்ள அந்த காலரை ஆக்டிவேட் பண்ணிடுறா அதனால அந்த பெல்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கழுத்தை புடிச்சு நெருக்குது அப்ப ஜார்ஜ் அடி பாவி என்ன

முடியாதுங்க சோ நீங்களே இந்த படத்துக்கு பத்துக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க அவள் தாங்க அப்படியே இந்த படம் முடியுது கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ